ஹாய் பிள்ளைங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ஈஸ்டர்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஈஸ்டர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சரி, நான் சொல்கிறேன். ஏசப்பா இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்தாங்க இல்லையா? தேவனுடைய குமாரன் உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்தாங்க. நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்குறாங்க. நிறையா பேருக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பாவை பிடிக்காத நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள தேவையில்லாமல் அவங்க மேலே தப்பு சொல்லி அவங்கள சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இல்லையா? அவங்க சிலுவையில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏசப்பா இறந்த அந்த நாளை தான் குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். அடுத்து ஏசப்பா உயிரோட மனுஷனாக இருந்த நாட்களில் சொல்லியிருக்கிறாங்க, என்ன, நான் வந்து இறந்து போவேன், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ஏற்கனவே ஏசப்பாவை பிடிக்காம தானே சிலுவையில் அரைஞ்சு அவரை சாவடிச்சாங்க. அந்த யூதர்களுடைய பெரிய அந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அவங்க சீஷர்கள் வந்து நைஸாக கல்லறையிலேருந்து ஏசப்பாவோடைய உடம்பை தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்திரிச்சிட்டாருன்னு பொய் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் வச்சு காவல் வச்சுட்டாங்களாம். அந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி அதை சீல் பண்ணி காவல் வச்சுட்டாங்களாம். மூன்றாவது நாள் காலையில் ஏசப்பா கூட இருந்த சில பொம்பளைங்களாம், மகதலினா மரியாள், இன்னொரு மரியாள், அவங்களாம் சேர்ந்து ஏசப்பா கல்லறையை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கல்லறைக்கு வருமா பேசிகிட்டே வராங்க. ஐயோ, கல்லறையில் இவ்வளோ பெரிய கல்லை வச்சு சீல் வச்சுட்டாங்களே, நம்மளால் எப்படி கல்லறையில் உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே வராங்களாம். அப்போ என்னாச்சு, அவங்க வந்து பார்க்குறாங்க, கல்லறை திறந்துருக்குது. ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த கல் இப்படி திறந்துச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக கல்லறைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஏசப்பாவுடைய சரீரத்தை காணோம். இவங்களுக்கு மறந்து போச்சு, ஏசப்பா சொன்னது மறந்து போச்சு. ரொம்ப கவலையோட, ஐயோ யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு ஏசப்பாவோட சரீரத்தை, அவங்க உடம்ப அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க ஏசப்பா, அவங்க சொன்னது மாதிரியே அவங்க மறித்து அவங்க இறந்து மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் நீங்கள் மற்ற சிஷியர்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சந்தோஷமாக ஓடி போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கல்லறை எப்படி திறந்தது தெரியுமா? அந்த ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்துச்சு. வந்த நேரமே கல்லறையுடைய அந்த கல் அப்படியே உருண்டு போச்சு. அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஆச்சரியமாக அப்படியே பயந்து போய் எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஏசப்பா உயிரோடு எழுந்திரிச்சிட்டாங்க. அந்த நாள் தான், அந்த சந்தோஷமான நாள் தான் ஈஸ்டர்னு நம்ம கொண்டாடுறோம். ஏசப்பா என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிச்சாங்க. ஏசப்பா எப்பயுமே நம்மளோட மறிச்சு அப்படியே போயிட்டாங்களா? இல்லை, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன திருமார்த்தம், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா உயிரோடு எழுந்து இப்போ பரிசுத்த ஆவியானவராக நம்மளோட வாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நாளை, அந்த ஈஸ்டருங்கிற நாள், ஏசப்பா என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அவங்க மறிச்சாங்க, அவங்களோட தியாகம், அவங்களோட அன்பு இப்போ என் கூடயே இருக்கிறதுக்காக உயிரோடு எந்திரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கொண்டாடுற நாள் தான் ஈஸ்டர். என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஹாப்பி ஈஸ்டர்.